சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட பாருங்க இந்த வீடியோவை இன்றைக்கே நாங்கள் வந்து இந்த சேனலில் போட்டுருவோம் நாளைக்கு ஒரு வீடியோ உயிரோடு இருக்கும்னு சொல்லிவிட்டு சும்மா சின்னதாக ஒரு நிமிஷம் செகண்ட் கணக்கில் போட்டுடுறோம் நாங்கள்லாம் உயிரோடு தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் ஆகலை உடல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை உடல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே ஏடா வயிற்று வலிக்குது நேற்று கரகணத்தில் வந்து சுடுசுறுத்துன்னா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்போல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் போட்டோம் உண்மையிலே ஏதாச்சும் ஆகுதான்றதுக்காக தான் நாங்கள் காலையிலே இந்த வீடியோ போடல வெயிட் பண்ணோம் நேற்று சூரிய கிரகணமும் சுடுசோறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொஞ்சம் பேர் தான் பார்த்துருந்தாங்க அந்த கொஞ்சம் பேருக்குனாவது நாங்கள் மறுபடியும் அந்த வீடியோவை போடுறோன்னு சொல்லியிருந்தோம்ல நாங்கள் நல்லா இருக்கிறோம் உடல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அதுக்காக அந்த வீடியோவை பதிவு பண்ணி தானே ஆகணும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல அதனால தான் வந்து இந்த வீடியோ போடுறோம் நேற்று சாப்பிட்டோம் வெயிலில் சாப்பிட்டோம் இங்கே பல வேலைகள் நாங்கள் பேசிகிட்டு இருக்க அந்த நேரங்களில் தான் என்னோடய மனைவி வந்து வீட்டில் குழம்பு வச்சுக்கிறது காய்கறிலாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க காய்கறி வெட்டக்கூடாது அது வெட்டக்கூடாதுன்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருந்தாங்க எல்லாம் இயல்பாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இதை பற்றி இங்கே அவ்வளோ சலசலப்பான பேச்செல்லாம் கிடையாது எல்லாமே இந்த சமூக வலைதளத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு சாதாரண மக்களுக்கும் பாதிப்பு இருக்குது ஆனால் அந்தளவுக்கு இல்லை ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு தான் இருந்தது எங்களுக்கு எந்த உடல் ரீதியான பிரச்சனைகளும் இல்லை மீண்டும் ஒரு மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்களின் விஷயங்களை அம்பலப்படுத்துகிற வீடியோவின் மூலமாக சந்திப்போம் நன்றி ஹாய் வணக்கம் நண்பர்களே இப்போது இந்த வீடியோ எதற்காகன்னா நேற்று தினம் சூரிய கிரகணமும் சுடுசோறுங்கிற ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த வீடியோ எதற்காக போடுறோம் அப்படின்னாக்க நேற்று தினம் அந்த வீடியோ வெளியிட்டதின் பின்விளைவாக எங்களுக்கு எந்த ஒரு உடல் ரீதியான பாதிப்புகளும் இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம் இப்போது இந்த டைமை விட அநேகமாக ஒரு நாள் முழுசாக போயிருக்கும்னு நினைக்கிறேன் அதை தெரியப்படுத்திட்டு அப்புறம் அடுத்ததாக ஒன்று சொல்லிக்க விரும்பப்படுறேன் நேற்று அந்த வீடியோவை பார்த்துட்டு நண்பர்கள்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஏன் நேற்று எதுவுமே பேசலை ஒரே நபர் மட்டுமே பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுவும் ஒரு சில குறியீடு தான் என்ன அப்படின்னா நாட்டில் நடக்கக்கூடிய எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில நபர்கள்லாம் வந்து மிச்சர் சாப்பிட்றதுக்கு மிச்சர் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காமல் எது வேணாலும் நடக்கட்டும் நமக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்குது அதை குறியீடாக தான் அந்த இடத்துல காமிச்சிருக்கிறேன் மற்றபடி எதுவும் இல்லை நன்றி